sir. Very interesting. Very good. பாப்பா சேர்த்துட்டு போய் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கூட்டுறதுலேருந்து அவங்க தான் பண்ணுறாங்க, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாடல் ஸ்கூலில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 3200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கின்ற ஹெட் மாஸ்டர் தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் யூனியன் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, தனியாக ஒரு ஆளை வச்சு அவங்க வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கூட சொன்னாங்க எங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு 2-3 பேர் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு இன்னமும் ஃபெசிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது போன்ற ரெக்வஸ்ட்லாம் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதெல்லாம் சீர் செய்வோம். பள்ளி மாணவர்கள் விட்டு தண்ணி தூக்கத்தோட சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் யாருமே செய்யக்கூடாது. அதெல்லாம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள்னு சொன்னால் பாடம் படிக்கிறதுக்காக அந்த தாட் ப்ராசஸ் மட்டும்தான் வரணும். அதே நேரத்தில் சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த வேலையை அவர்கள் செய்யக்கூடாதுங்கிற நினைக்கிறவங்கள நானும் ஒருத்தன் தான். கண்டிப்பாக அதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணும் விதமாக அதற்கு மாற்று ஏற்பாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மாண்பு முதலமைச்சரும் பேசி கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். எனக்கு தெரிஞ்சு 2006-11 நம்ம வந்து வாழைப்பழம் இது வந்து இதில் சத்துணவு சேர்த்தோன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நாட்டுறோம் அது கண்டிப்பாக இதை நம்ம எடுத்து நம்ம சொல்லணும். ஏன்னா இது நம்ம மூலமாக விவசாயிகளுக்கு பயன்படும் விதமாக இருக்கிற வகையிலையும் அதே மாதிரி இன்ஸ்டன்ட் எனர்ஜி எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அதையும் நம்ம எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் வந்து அந்த பால் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க குழந்தைகளுக்கெல்லாம். அதோடு சேர்த்து இந்த பழத்தையும் வழங்குவதற்கான இதை கண்டிப்பாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம். தேங்க்யூங்க. தேங்க்யூ.